இன்னைக்கு எத்தனாவது நாள்? இன்னைக்கு ஆறாவது நாள். சரி, நம்ம எல்லாம் ஜோம் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கலாமா? ஓகே, எல்லாரும் எல்லாம் முட்டி போட்டு பார்க்கலாம். நம்ம ஜோம் பண்ணி இன்னைக்கு நம்ம பாட்டு பாடி பாட்டு கற்றுக்க போகிறோம். சரியா? ஆ, எல்லாம் முட்டி போட்டு பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாள் சிபிஎஸ்க்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற பாடல்கள் வசனம் எல்லாம் எங்கள் மனதில் பதிய உதவி செய்யுங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ சீக்கிரம் வரணும், நாங்கள் நல்லா கற்றுக்கணும். எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமென். ஓகே, எல்லாம் உட்காருங்க பார்க்கலாம். சார், இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு தலைப்பு என்னது? மேன்மையானதை. இல்ல, மேன்மையானது ரொம்ப நல்லது. இல்ல, மேன்மையானது ரொம்ப நல்ல காரியத்தை நம்ம என்ன பண்ணோம் தெரிஞ்சுக்கணும். அதான் மேன்மையானதை நாம் தெரிந்து கொள்ளணும். அதுதான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம், நம்ம பாட்டு பாட போறோம், கத்துக்க போறோம். சரியா? ஓகேவா? நாளைக்கு ஒரு நாள் தான் விபிஎஸ் இருக்கும். நாளைக்கு எல்லாம் என்ன பண்ணிடணும், வந்துடுவீங்களா? சரியா? இப்ப பாட்டு பாடலாமா? டீச்சர்ஸ்ங்களா வாங்க, டீச்சருங்களா
இன்னைக்கு இன்னைக்குரிய பாட்டு நம்ம கற்றுக்கின்னு நம்ம வந்து கிளாஸுக்கு போயிட்டு கிளாஸ் முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்து சீக்கிரம் வாங்க நம்ம வந்து இது பண்ண போகிறோம். சரியா? என்ன பண்ண போகிறோம்? ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். சரியா? பாட்டு எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம போக போகிறோம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு பாட்டு நம்ம கற்றுக்கலாமா? ஒரு ரெண்டு பாட்டு நம்ம பாடிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு ஒரு பாட்டு என்ன பண்ண போகிறோம்? கற்றுக்க போகிறோம்.
அப்பாவி பார்வை பாவம் தானே, சொல்லுவதும் சண்டை போடுவதும் ஏசப்பாவி பார்வையிலே பாவம் தானே. சின்ன பாவமும் பெரிய பாவமும் ஏசப்பாவின் பார்வையிலே பாவம் தானே, பொய் சொல்லுவதும் சண்டை போடுவதும் தெரிந்து கொள்ளணும். இன்னைக்கு நம்ம பாட்டு கத்துக்கிறோம்.
பாரு பாரு, நீ இயேசுவை நோக்கி பாரு, முகங்கள் வெட்கப்படுவதில்லை. இயேசுவை நோக்கி பார்த்தா நம்முடைய முகங்கள் வந்து வெட்கப்பட்டு போகாது அப்படின்னு பார்க்குறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், வெட்கப்பட்டு போனதில்லையே. குருடன் இயேசுவை பார்த்தான், பார்வை பெற்று கொண்டான். முடவன் இயேசுவை பார்த்தான், உடனே எழுந்து நடந்தான். நானும் இயேசுவை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவேனே, வெட்கப்பட்டு போக மாட்டேனே. இன்னைக்கு நம்ம கத்துக்கிற பாட்டு இதுதான். இன்னொரு முறை நம்ம கத்துக்கலாமா? கத்துக்கலாமா? நீங்கெல்லாம் யாரு? நீங்கெல்லாம் யாரு? நீங்கெல்லாம் யாரு? உடனே இருந்து நடந்தான், குருடன் இயேசுவை
இயேசுவை பார்த்தான், பார்வை பெற்று கொண்டான். உடவன் இயேசுவை பார்த்தான், உடனே எழுந்து நடந்தான். நானும் இயேசுவை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். நானும் இயேசுவை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஆக்ஷன் ஒரு முறை போதுமா, இன்னொரு முறை பண்ணலாமா? உங்களுக்கு நீங்களே இப்ப கை தட்ட பாருங்க. சரி சரி, உக்காரலாமா? நல்லா காட்டுங்க, எல்லாருக்கும் காட்டு, நல்லா காட்டுவாங்களா? அப்படி அப்படி தூக்கி காட்டு. ஓகே, எல்லாம் பார்த்தீங்களா? நம்ம எத்தனை நாள் இன்னைக்கு வந்துட்டோம்? இன்னைக்கு எல்லாவது நாள் வந்துட்டோம் இல்லையா? நல்லா அண்ணா அங்கே பாரு, ஃபோட்டோவை பாரு, நல்லா தூக்கி காட்டா, அப்படி காட்டு எல்லாம். இல்லை உன் முகம் தெரியட்டான், கொஞ்சம் கிட்ட இப்படி வை, இப்படி ஆ இப்படி வை, ஆ அப்படி வை, அப்படி தெரியும், அப்படி வை, கிட்ட வை, ஆ அப்படி வை, அப்படி முகம் தெரியட்டான். ஆ ஃபோட்டோ எடுத்துட்டியா? அங்கே நல்லா காட்டு, பிடி சரியா? ஆ ஓகே சரி. முதல் நாள் நான் தலைப்பை பாருங்க, நல்ல குணத்தை தெரிந்து. யாரை பார்த்தோம்? ரூத் அக்கா கதையை பற்றி பார்த்தோம் இல்லை? நல்ல குணம் இருந்ததா அவங்களுக்கு, அதனால அவங்க சந்ததியில் இயேசு என்ன பண்ணார்? பிறந்தார் இல்லையா? ரெண்டாவது நாள் தலைப்புனாது, அப்போ தாவீது யோனாதான் ரெண்டு பேரும் நல்ல நல்ல நண்பர்களாக இருந்தாங்கல்ல, கடைசி வரையும் அவங்க நண்பனாக இருந்தாங்க. மூணாவது நாள் நாள் தலைப்பு, நல்ல வாய்ப்புகளை தெரிந்து கொள். யார் கதை? ஆபிரகாம் லோத்து நல்ல வாய்ப்பு என்ன பண்ணாரு? அவர் தெரிந்து கொண்டாரு. அப்புறம் நாலாவது நாள் கீழ்ப்படிதலை தெரிந்து கொள். நோவா என்ன பண்ணாரு? கீழ்ப்படிஞ்சாரா? கடவுள் சொன்னாரு, ஜனங்கள்லாம் அழிக்க போறப்பா, ஒரு பேழை என்ன பண்ணு, உண்டு பண்ணுனாரு. உடனே என்ன பண்ணா போயிட்டு, அந்த வீடியோல நேற்று பாத்தீங்களா? சீக்கிரம் வந்தவங்கலாம் வீடியோ பார்த்துருப்பீங்க, படம் பாத்தீங்களா? எத்தனை பேர்லாம் பாத்தீங்க? அந்த பேழைக்குள்ள எல்லாம் மிருகம்லாம் போச்சு, அப்படியே கடல் தண்ணி எல்லாம் வந்தது இல்ல, பாத்தீங்களா நோவா படம்? சரி, எப்போ அஞ்சாவது நாள்ல தலைப்பு, சத்தியத்தை தெரிந்து கொள். யார் பார்த்தோம்?
சத்தியத்தை தெரிந்து கொள்ள யார பார்த்தோம்? மரியாள். மரியாள் என்ன பண்ணா? வெளியேறப்பட்ட அந்த தைலத்தை கொண்டு வந்து என்ன பண்ண? சென்ட். தைலம் என்னது? சென்ட். வெளியேற ரொம்ப காஸ்ட்லி சென்ட் அது. அது எத்தனை வந்து யார் காலில் ஊத்திட்டா? ஏசப்பா காலில் ஊத்தி அவ முடியாலே என்ன பண்ணிட்டா? கழுவிட்டா, தொடச்சிட்டா, தொடச்சிட்டு போயிட்டா இல்லையா? ஆறாவது நாள் என்னது பார்த்தோம்? மேன்மையானதை தெரிந்து கொள். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அதை தான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். மேன்மையானதை யார் கதை தெரிதா? மோசை கதை இல்ல, மோசையோட கதை. இப்போ இன்னொரு பாடமே நீங்க சொல்லி தரப்போறாங்க உங்களுக்கு, நிலையானதை. இந்த நிலையானதை தெரிந்து கொள்ள யார் வருதார்னா? லாசரு ஐஸ்வர்யவான். யாரு? லாசரு ஐஸ்வர்யவான் வராங்களா? இந்த லாசரு வந்து எங்க இருக்கிறாரு? பரலோகத்துல இருக்கிறாரா? இந்த ஐஸ்வர்யவான் எங்க இருக்கிறாரு? நரகத்துல இருக்கிறாரு. அதனாலதான் நிலையானதை யான் தெரிந்து கொண்டா லாசரு அல்ல, அவன் ரொம்ப ஏழையா இருந்தான், சாப்பாடு கூட கஷ்டப்பட்டான், ஆனா நிலையானதை தெரிந்து கொண்டதுனால பரலோகத்துக்கு என்ன போயிட்டான்? அவன் போயிட்டான். லைனா சொல்லுங்க பாங்களேன். நல்ல குணத்தை தெரிந்து கொள், நல்ல நண்பனை தெரிந்து கொள், நல்ல வாய்ப்புகளை தெரிந்து கொள், கீழ்ப்படிதலை தெரிந்து கொள், சத்தியத்தை தெரிந்து கொள், மேன்மையானதை தெரிந்து கொள், நிலையானதை தெரிந்து கொள். ஓகேவா சார்? எல்லாம் கைத்தட்டு பார்க்கலாம், அப்படியே கொடுக்க பார்க்கலாம். சரி, மேன்மையானதை தெரிந்து கொள். தலைப்புல வசனம் சொல்லித்தரட்டா? பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ரொம்ப ஈஸியா இருக்குதுல்ல, ரொம்ப சின்ன வசனம் இல்ல, சொல்லாமா? பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். கொலோசியர் 3:2. எல்லாம் கவனிப்பாங்களா? சொல்லுங்க எல்லாம் சத்தமா. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். கொலோசியர் 3:2. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். கொலோசியர் 3:2. யார் சொல்லுவா அந்த வசனம்? எழுந்து நின்று சொல்லு பார்க்கலாம். எல்லாம் கைத்தட்டு பார்க்கலாம். நீ சொல்லு. எல்லாம் கைத்தட்டு பார்க்கலாம். அதிகாரம் சொல்லு. கொலோசியர் இந்த பக்கம் யார் சொல்லுவா? இந்த பக்கம் யார் சொல்லுவா? யாரும் தெரியலையா? திருப்பி ஒரு முறை சொல்லிட்டா. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். கொலோசியர் 3:2. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். கொலோசியர் 3:2. சரி, ஓகேவா? இன்னைக்கு ஒரு கதையை நம்ம பார்க்க போறோம், சரியா? அதாவது மேன்மையானதை தெரிந்து கொண்ட மோசை, மேன்மையானதை தெரிந்து கொண்ட மோசையை பத்தி நீ பார்க்க போறோம். மோசை காலத்துக்கு முன்னாடி யோசேப்புன்ற ஒரு ராஜா, பார்வோன் அதிகாரினா, பார்வோனுடைய ஸ்தானத்தில் இருந்தவர் எகிப்தில் பெரிய அதிகாரியாக இருந்தார். அந்த பார்வோனாக இருந்த ஸ்தானத்தில் இருந்த யோசேப்பு காலம் முடிஞ்ச உடனே, இங்கே கவனிப்பா, எல்லாம் இங்கே பாருங்க, காலம் முடிஞ்ச உடனே அப்புறம் ஒரு காலம் வந்தது. அப்போ காலம் வந்த உடனே யோசேப்புக்கு பின்னாடி, யோசேப்பு கதைலாம் உங்களுக்கு தெரியும்ல, பார்த்தீங்களா? சொன்னேன்னா யோசேப் கதை முந்தானே சொன்னேன்ல. அப்போது யோசேப்பு காலத்துக்கு அப்புறம் இஸ்ரவேலர்கள் எகிப்தில் ரொம்ப பழகி பெருகிட்டாங்க, ரொம்ப பெருகிட்டாங்க. ரொம்ப பெருகின உடனே நல்ல நல்ல வீடெல்லாம் வந்துச்சு, நல்ல உயர்வாகிட்டாங்க, நிறைய கூட்டம் ஆயிடுச்சு. இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்த உடனே பார்வோன் எகிப்தியர்களுக்கு பயம் வந்துச்சு. என்ன பயம் வந்துச்சுன்னா, நாடோடிகளாம் வந்து இவங்க நம்ம நாட்டில் வந்து அவங்க பழகினாயிட்டாங்க, பெருகிட்டாங்களே, நம்மளை விட வசதியாகிட்டாங்களே, இவங்களை விட்டுட்டா யுத்தம் வந்துச்சுன்னா இவங்க ஜெயத்தை எடுத்துருவாங்களே அப்படின்னு சொல்லி அந்த பார்வோன் என்ன பண்ணாரு? இஸ்ரேல் மக்களை வந்து ரொம்ப வேலை வாங்க ஆரம்பிச்சா. இஸ்ரேல் மக்களை என்ன பண்ணாரு? ரொம்ப வேலை வாங்கினாரு. பார்த்தியா, மூட்டையெல்லாம் தூக்க சொல்கிறா, கல் தூக்குறாங்க, அதெல்லாம் கல், என்னது அது? கல், அறுத்து கல் இது பண்ணி கல்லெல்லாம் தூக்கி எடுத்துன்னு போய் என்ன கட்டுறாங்க? அந்த பிரமிடு கட்டுறதுக்கு என்ன பண்ணாங்க? அவங்களெல்லாம் பயன்பாடு அடிக்கிறாங்க பாரு, வேலை செய்யல சொல்லிட்டு என்ன பண்ணுறான் ஒரு எகிப்தி, என்ன பண்ணுறான் போட்டு அடிக்கிறான், ரொம்ப கொடுமைப்படுத்துனாங்க. ஏன் இவங்களை ரொம்ப ஒடுக்கினா இவங்க பெருக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடிக்கிறான்.
அப்புறம் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அடுத்து போடுப்பா. அப்போ பாருங்க, ஒருத்தனை கத்தியால் என்ன பண்ணிடுறான், வேலை செய்யல சொல்லிட்டு கத்தியால் குத்திடுறான். இப்படி ஒருத்தர் ஒருத்தனை அடிக்கிறாங்க, போட்டு எல்லாம் அடிக்கிறாங்க, சண்டை எல்லாம் நடந்துன்னு இருக்குது. நடந்துன்னு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, அப்போது நான் ஒரு சட்டம் போடுறாரு, பார்வோன்னு சட்டம் போடுறாருன்னா, ஆண் குழந்தைங்க என்ன பண்ணக்கூடாது, பிறக்கக்கூடாது. ஆண் குழந்தை என்ன பண்ணக்கூடாது, பிறக்கக்கூடாது. அப்படி ஆண் குழந்த பிறந்துச்சுன்னா அவங்கள தூக்கிட்டு போய் எங்கே போட்டுடணும், நதியில் போட்டுடணும். எங்கே போட்டுடணும், நதினா ஆறு, பெரிய ஆறு இல்லை, பெரு ஆற்றை விட ஆறை விட பெருசு தான் நதி. அதில் நைல் நதினு ஒரு நதி இருந்தது, அதில் தூக்கின்னு போய் போட்டுடணும் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, சட்டம் போட்டாங்க. அப்போ தான் ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்து வளர்ந்து வந்த உடனே இவங்க ஒழிச்சு ஒழிச்சு வைக்கிறாங்க, ஒழிச்சு வைக்கிறாங்க, ஒழிச்சு சத்தம் போட்டால் யார் வந்துடுவா, பார்வனுடைய ஆள் வந்து என்ன பண்ணுவாங்க, கொலை பண்ணிவிடுவாங்கல்ல. ஆனால் குழந்தைய ஒழிச்சு ஒழிச்சு வைக்கிறாங்க. அந்த குழந்தை வளர வளர குழந்தை சத்தமாக ஆளும்ல, ரொம்ப சத்தமாக அழுதுன போது பயந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, குழந்தைய வச்சுருந்தா நமக்கு ஆபத்து சொல்லி அந்த குழந்தைய என்ன பண்ணாங்க, ஒரு பொட்டி செய்கிறாங்க பார்த்தியா, ஒரு இது மாதிரி பொட்டி மாதிரினா கூட மாதிரி என்ன பண்ணாங்க, செஞ்சு அதில் தண்ணி வராமல் இருக்குது கீழ் பூசி அந்த குழந்தைய, இப்போ கீழ் பூசுகிறாங்களா, அதனால் கீழ் பூசி, கீழ் பூசத்தினால பெயிண்ட் அடிக்கிற மாதிரி என்ன பண்ணாங்க, அந்த கூடையெல்லாம் அடிக்கிறாங்க, ஏன் தண்ணி வந்துடக்கூடாது. அந்த குழந்தை அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய பத்திரமா அதுக்குள்ளே வச்சு என்ன பண்ணுறாங்க, ஒரு நதியில் எத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க, விட்டுறாங்க. ஏன் விட்டுறாங்க, இந்த குழந்தை எங்கேயாவது போய் என்ன பண்ணிட்டோம், பொழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விடும்போது அந்த மிரியம் இருக்கிறான் அவங்க அக்கா, அவன் என்ன பண்ணுறா தெரியுமா, இந்த நதியில் விட்டா அந்த இடத்துல வந்து யார் வந்து குளிப்பா, பார்வோன்னு ராணி, ராணிக்கிறாங்கள அந்த ராணி வந்து குளிப்பாங்க, அவங்கக்கிட்ட அது போச்சுன்னா அந்த குழந்தைய அவங்க காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த என்ன பண்ணுறான், அந்த கூடையில் வச்சு குழந்தைய என்ன பண்ணுறா, கூடையில் வச்சு அந்த நைல் நதியில் விட்டான். விட்டவொடனே அங்கே யார் குளிச்சுட்டு இருக்கிறா, ராணி குளிக்கிறாங்க. ஐயோ என்னன்னா அது கூட வருது, யார் அது போய் அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னவொடனே வேலைக்காரங்கெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த குழந்தை எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது, அழகாகுது, நல்லா கலர், பயங்கர கலர், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுனால அந்த குழந்தைக்கு பார்வோன் ராணி பேர் வைக்கிறாங்க, மோசேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தண்ணீர்லேருந்து எடுக்கப்பட்டவன் சொல்லி அவனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, மோசே அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. பேர் வச்சுட்டு இருக்கும்போது அவங்க அக்கா வந்து பார்க்குறா, அதை பார்க்குறாளா, பார்த்துட்டு சொல்கிறான், இந்த குழந்தைய வளர்க்கணுமே, யாரை வச்சு வளர்க்குது, இந்த குழந்தைக்கு சின்ன குழந்தையாக இருக்குது, இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும், இந்த குழந்தைய வளர்க்கணுமே, யாராவது குழந்தைய வளர்க்குறதுக்கு யாராவது வேணுமே அப்படின்னு சொல்லி ராணி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அக்கா சொல்கிறா, ராணி ராணி கவலைப்படாதீங்க, நம்ம ஊரில் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க குழந்தைய சூப்பராக என்ன பண்ணுவாங்க, இங்கே கவனி, இங்கே கவனிக்கிறியா, அந்த குழந்தைய சூப்பராக என்ன பண்ணுவாங்க, வளர்ப்பாங்க, அதனால் நான் போய் அந்த அம்மாவை கூப்பிட்டு வரட்டுமா அப்படின்னு கூப்பிட்டு சொல்லிட்டு போயிட்டு உண்மையான அம்மாவை என்ன பண்ணிட்டு வரா, யார் அந்த குழந்தைக்கு அம்மா, உண்மையான அம்மாவை கூப்பிட்டு வரா. கூப்பிட்டு வந்தவொடனே அந்த ராணி என்ன பண்ணுறாங்க, அந்த உண்மையான அம்மா கிட்டேயே அந்த குழந்தைய குத்து, இந்த குழந்தைய பத்திரமா என்ன பண்ணு நீ வளர்த்து எனக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும், என் குழந்தை இது, யார் குழந்தை, ராணி குழந்தையா இது, யார் குழந்தை, இந்த அம்மாவுடைய குழந்தை. ஆனால் அந்த ராணி சொல்கிறான், இந்த குழந்தை எடுத்து நீ குழந்தைக்கு பால்லாம் கொடுத்து நல்லா வளர்த்து யாருக்கு கொடுத்துடணும், என்கிட்ட கொடுத்துடணும் சொன்னவனே அவன் குழந்தைய எத்தனை வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே அந்த குழந்தை பார்த்தியா, அவன் யார் அந்த நாட்டுக்கு இளவரசன், அவன் யார் அந்த நாட்டுக்கு யாராயிட்டான், மோசம், யார் மோசம், இளவரசனா என்ன பண்ணிட்டான், ஆயிட்டான், மோசம் இளவரசனாக ஆயிட்டான். எவ்வளோ பெரிய இதுவில் ஒரு சாதாரண குழந்தைய அந்த குழந்தை இப்போ எங்கே போயிடுச்சு, இப்போ பார்வன் அரண்மனையில் போனவனே இளவரசனான் ஆகிட்டான், மாறிட்டான், இளவரசன் ஆகிட்டோன்னே அவனுக்கு அவங்க அப்பா பார்வன் என்ன பண்ணுறாரு, நிறைய இதுவெல்லாம் கற்றுத்தராது, சகல சாஸ்திரம்லாம் என்ன பண்ணுறாரு, படிப்பு, சண்டை போடுறது எல்லாம் கற்றுத்தராங்களா, படிக்கிறாங்க பார்த்தியா, மோசம் படிக்கிறான், எல்லாத்தையும் கற்றுத்தராங்க, எல்லாம் கற்று தந்து அவன் படித்து பெரிய ஆள் என்ன பண்ணுறான், அரண்மனையில் நல்லா இருக்கிறான். நல்லா இருக்கும்போது கடினமாக வேலைலாம் வாங்குறாங்க, இதெல்லாம் அடிக்கத்தெல்லாம் என்ன பண்ணுறான், அங்கேருந்து பார்க்குறான், மோசை பார்த்துட்டான், ஐயோ என்னடா இது, நம்ம ஆளை ஒருத்த என்ன பண்ணுறான், போட்டு அடிக்கிறானு, இவன் தலையில் தலப்பா கட்டிக்கிறான்ல, அவன் தான் எகிப்தியன், கீழே இருக்கிறவன் யார், இஸ்ரவேலன், கீழே இருக்கிறவன் யார், இஸ்ரவேலன், அவன் எகிப்தியன் வந்து இஸ்ரவேலன் அடிக்கிறானு, கொலை பண்ணுறானு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுறாரு, மோசை என்ன பண்ணுறாரு, போயிட்டு அவனை அடித்து அவனை கத்தியில் குத்தி என்ன பண்ணுறாரு, அவனை சாவச்சிடுறாரு. மோசம் என்ன பண்ணுறாரு, சாவச்சிட்டு போயிட்டார், அம்முன்னு போயிட்டார், யாருக்கும் தெரியாமல் அவனை புதைச்சிடுறாரு. அவனை புதைச்சிட்டு என்னது, நம்ம நம்ம ஆளை போய் ஒருத்த எகிப்தியன் வந்து அடிக்கிறானு அப்படின்னு மறுநாள் வராரு. மறுநாள் வரும்போது பார்த்தா ரெண்டு பேர் இஸ்ரவேலர்கள், இஸ்ரவேலர்கள் ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க, என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேலர்கள் ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க,
சண்டை போடுறாங்க. சண்டை போட்டதும் அதை மோசை பார்த்துட்டாரு. பார்த்துட்டு வந்து, அடே ஏன்டா சண்டை போடுறீங்க, தள்ளிப்போங்கடா அப்படின்னு சொல்லி, சண்டைலாம் போடக்கூடாதுடா, நீங்கள்லாம் ஒரே ஆள் தானேடா, ஏன்டா சண்டை போடுறீங்க, சண்டைலாம் போடாதீங்க, போங்கடா அப்படின்னு சொன்னோடனே அதில் ஒருத்தர் சொல்கிறான், டே எங்களை வந்து எங்கக்கிட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு நீ யாரா, நீனா நீ தலைவனா, எனக்கு நீ என்ன பஞ்சாயத்து பண்ணுற, நீ தலைவனா, நீ நேற்று மாதிரி நேற்று ஒருத்தனை கொலை பண்ணி புதைச்சிட்டியே, அது மாதிரி என்னையும் வச்சு கொலை பண்ணிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். கேட்டவுடனே மோசைக்கு பயம் வந்துச்சு, ஐயோ நம்ம நேற்று கொலை பண்ணது யாருக்கு தெரிஞ்சிச்சு, மோசை என்ன நினச்சான், நம்ம கொலை பண்ணது யாருக்கும் தெரியாது தான் நினச்சான். இப்போ இவன் சொல்கிறான், நீ நேற்று கொலை பண்ணியே, அது மாதிரி எங்களை கொலை பண்ணிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொன்ன உடனே மோசைக்கு பயம் வந்துச்சு. பயம் வந்த உடனே இது இந்த விஷயம் வந்து பார்வனுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு தண்டனை கொடுத்துருவாங்களே பயந்துக்குன்னு என்ன பண்ணுறாரு மோசை, என்ன பண்ணுறாரு, தப்பிச்சு அந்த எகிப்தை விட்டு ஓடிடுறாரு. ஓடி போய் அவங்க மாமா வீட்டுக்கு தங்கத்துக்காக போகிறாரு. போனால் அங்கே என்ன பண்ணுறாங்க, ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே போய் அவங்களோட சேர்ந்துக்கிறாரு, அங்கே போய் அவங்களோட சேர்ந்து அங்கேயே இருக்கிறாரு. ஏன்னா எகிப்துக்கு போனால் அவருக்கு என்ன கொடுத்துருவாங்க, சிறை தண்டனை கொடுப்பாங்களா, மரண தண்டனை கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க. கொலை பண்ணிட்டார்ல, கொலை பண்ணனா தண்டனை கிடைக்கும், மரண தண்டனை தானே கிடைக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு. போயிட்டு அவங்க போய் ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு அங்கே இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுற பாரு, உதவி பண்ணுறாரு. அங்கே ஆடுகள்லாம் எடுத்துனு வராங்களா, அவங்களுக்கு தண்ணி காட்டுறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. இவர் போய் அங்கே என்ன பண்ணுறாரு, அந்த தண்ணி காட்டுறதுக்கு அந்த கிணத்து மேலே ஒரு கல் போட்டு வச்சுக்குது. அந்த கல்லெல்லாம் எடுத்து அவங்களுக்கு உதவி செய்கிறாரு. அவங்க சொந்தம் அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் உதவி செய்கிறாரு. உதவி செஞ்சுட்டு இருக்கும்போது அப்புறமா அவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அறிமுகப்படுத்தினோடனே இவர் என்ன பண்ணார், அங்கேயே அவங்க வீட்டில் தங்கி அதெல்லாம் பேசிட்டு சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவரும் ஆடு மேய்க்கலாம் சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஆடு மேய்க்கிறதுக்காக இவரும் என்ன பண்ணுறாரு, வேறு வேலை இல்லைல்ல, இப்போ எவ்வளோ நாள் வேலை இல்லாமல் இருக்க முடியுமா, ஏதோ வேலை செய்யணும் தானே, அதனால் வேலை செய்யலாம் சொல்லிட்டு ஆடுல என்ன பண்ணுறாரு, அவங்களோட ஓட்டிக்கின்னு போகிறாரு. ஓட்டின்னு போகும்போது ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, ஆடு என்ன பண்ணுறாரு, ஓட்டின்னு போகிறாரு. அடுத்தது போட அந்த முள்செடி, ஆடு ஓட்டின்னு போய் அங்கே ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு ஆடு மேய்ச்சிருக்கும் போது அங்கே என்ன ஆகுது, ஒரு செடி முள்செடினாவது எரியுது. எரியுதோடனே அதை பார்க்குறாரு, ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாரு. அங்கே கிட்ட போகலான்னு பார்க்குறாரு, பாரு எரியுதா, நெருப்பு எரியுது பார்த்தியா. போனால் மோசை மோசை கிட்ட வராத, உன் காலில் இருக்கிற செருப்பை கைட்டி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்டுது. உடனே செருப்பு என்ன பண்ணிட்டாரு, கைட்டி விட்டுட்டு அப்படியே முட்டி போடுறாரு. நெருப்பு எரியுது, செடி மட்டும் அப்படியே பச்சை பசை எழுகுது, அதை சுற்றி நெருப்பு என்ன பண்ணுது, அப்படியே எரியுது. நெருப்பு எரிஞ்ச உடனே ஒரு சத்தம் கேட்குது, என் ஜனங்களெல்லாம் எகிப்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த ஜனங்களெல்லாம் நீட்டு தான் மீட்டுக்குன்னு வரணும், நீ தான் அவங்களெல்லாம் தலைமை தாங்கி அடிபிதானத்துலேருந்து இஸ்ரவேலுக்கு கானான் தேசத்துக்கு என்ன பண்ணும், கொண்டு வரத்துக்கு உன்னை வந்து தலைவராக நான் தேர்ந்தெடுக்கிறேன், நீ மறுபடியும் போகணும். அப்போ அவன் சொல்கிறான், ஐயோ நான் திரும்பி எகிப்துக்கு போனால் பார்வனை என்ன பண்ணுவான், ஜெயிலில் போட்டுருவான், ஆனால் நான் போக மாட்டேன், எனக்கு பேசக்கூட தெரியாது, நான் வந்து திக்குவாயாகிறேன், மந்தனாவாக இருக்கிறேன், நான் போனால் எனக்கு ஜெயிலில் போட்டுருவாங்க, நான் போக மாட்டேன். இல்லை ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை அவங்களுக்கு தலைவன் நீ தான், நீ தான் போய் அவங்களெல்லாம் என்ன பண்ணோம், பார்வன்கிட்ட பேசி அவங்களெல்லாம் என்ன பண்ணோம், நீ வந்து விடுதலை ஆக்கி கானான் தேசத்துக்கு என்ன பண்ணோம், கொண்டு வரணும், அடிமைதானத்தில் இருக்கிறாங்க அவங்கள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கடவுள் பேசுகிறாரு. பேசின உடனே அவன் என்ன பண்ணான், சரி ஆண்டவர் நான் போகிறேன் சொல்லிட்டு கடவுளை கிட்ட என்ன பண்ணானா, அவன் ஒத்துக்கினானா, அவன் முட்டி போட்டு அவன் என்ன பண்ணா அப்போ சொல்லும்போது அதுக்கு நான் எப்படி நம்புவேன் அப்படின்னு சொல்லும்போது கடவுள் சொன்னாரா, சரி உன் கையில் இருக்கிற கோல் என்ன பண்ணு, கோல் வச்சுக்கிறாரா, அந்த கோல் என்ன பண்ணு, கீழே போடு அப்படின்னாரு. அவன் கீழே போட்டான். கீழே போட்டோன்னு என்ன ஆயிடுச்சு, திருப்பி சொல்கிறாரு கடவுள் சொல்கிறாரு, நீ அந்த பாம்புடைய வாழை பிடிப்பா அப்படின்றாரு. அப்புறம் வாழை பிடிக்கிறான், வாழை பிடிச்சோன்னு திரும்பி என்ன ஆயிடுச்சு, கோல் ஆயிடுச்சு. திருப்பியும் என்ன பண்ணுற, ஒரு அற்புதம், சரி உன் கையை வந்து உன் பாக்கெட்டில் போடு அப்படின்றாரு. பாக்கெட்டில் போட்டான், வெளியில் எடுத்தா உடனே என்ன ஆயிடுச்சு, கை குஷ்டரோகம் மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, குஷ்டரோகம் ஆயிடுச்சு, வெள்ளையாகி போச்சு, குஷ்டரோகம் வந்துச்சு. அதாயிடுச்சா பார்த்தான், திருப்பி அவன் பாக்கெட்டில் போட்டினார், போட்டான் பாரு அங்கில, திருப்பி நல்ல கையாக ஆயிடுச்சு. எல்லாம் பார்த்தேனா, சரி ஆண்டவரே நான் போய் என் ஜனங்களை என்ன பண்ணுறேன், பார்வோனுக்கிட்ட பேசி நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, ஒரு மேன்மையானதை என்ன பண்ணா, அவன் தெரிந்துக்கின்னு பார்வோனுடைய அரண்மனைக்கு போகிறதுக்கு என்ன பண்ணா, ஆயத்தம் ஆயிட்டான். அப்போது இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோன்னா, மேன்மையானதை நம்ம என்ன பண்ண வேண்டும். இன்னைக்கு தலைப்பினது மேன்மையானதை மோசம் என்ன பண்ணா தெரிஞ்சுக்கினா, நாமளும் மேன்மையானது தெரிந்து கொண்டு நம்ம இருப்போம் என்றால் கடவுள் நாம் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பா. சரியா, ஓகேவா? சரி, ஏழு நாள் வசனம் யார் சொல்வா, ஏழு நாள் வசனம், ஏழு நாள் சொல்லி கொடுத்தாங்களே கிளாஸில், கிளாஸில் சொல்லி கொடுத்தா இருந்தாலும் சரி, இங்கே சொல்லி கொடுத்தாலும் சரி, வாங்க மறுபடியா ஏழு நாள் வசனம் தெரிஞ்சுங்க, வாங்க ஏழு நாள் வசனம்.
நாள் ஒன்று. நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே சுகித்து பிழைத்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாம் நடக்க கடவீர்களாக. உபாகமம் 5:33. நாள் 2. கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறதுமா இருக்கிறது. அவரின் மகிமை, அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். சங்கீதம் 111:2-3. நாள் 3. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை நிறுத்தத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவர்களெல்லாம் அவன் செய்வான். அப்போஸ்தலர் 13:22. நாள் 4. இப்படி பிரயாசப்பட்டு பலவினரை தாங்கும், வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராக இயேசு சொன்ன வார்த்தைகளை நீங்கள் நினைக்கும்படி வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன். அப்போஸ்தலர் 20:35. நாள் 5. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவரும் ரட்சிக்கப்படுவான். ரோமர் 10:13. நாள் 6. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் தேவன் உங்களை மதிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்களுடைய தப்பிதங்களை மன்னியாது இருப்பார். மத்தேயு 6:14-15. நாள் 7. நானே தேவன் என்று நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னார். ஏசாயா 43:12. நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்தில் பிழைத்து சுகத்து நீடித்திருக்கும்படி உங்கள் கர்த்தராகிய உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாம் நடக்க கடுவீர்கள். உபாகமம் 5:33. கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவர்களையும் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறமா இருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். சங்கீதம் 111:2-3. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான். அப்போஸ்தலர் 13:22. இப்படி பிரயாசப்பட்டு பலவினரை தாங்கவும், வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன். அப்போஸ்தலர் 20:35. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ரோமர் 10:13. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவருக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களை மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவருக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். மத்தேயு 6:14-15. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சி என்று கர்த்தர் சொன்னார். ஏசாயா 43:12. நாள் தலைப்பு. நாள் 1. நல்ல குணத்தை தெரிந்து கொள். நாள் 2. நல்ல நண்பனை தெரிந்து கொள். நாள் 3. நல்ல வாய்ப்புகளை தெரிந்து கொள். நாள் 4. கீழ்ப்படிதலை தெரிந்து கொள். நாள் 5. சத்தியத்தை தெரிந்து கொள். நாள் 6. மேன்மையானதை தெரிந்து கொள். நாள் 7. நிலையானதை தெரிந்து கொள். நாள் 1. நல்ல குணத்தை தெரிந்து கொள். நாள் 2. நல்ல நண்பனை தெரிந்து கொள். நாள் 3. நல்ல வாய்ப்புகளை தெரிந்து கொள். நாள் 4. கீழ்ப்படிதலை தெரிந்து கொள். நாள் 5. சத்தியத்தை தெரிந்து கொள். நாள் 6. மென்மையானதை தெரிந்து கொள். நாள் 7. நிலையானதை தெரிந்து கொள். நாள் 1. நல்ல குணத்தை தெரிந்துக்கோ. நாள் 2. நல்ல நண்பனை தெரிந்துக்கோ. நாள் 3. நல்ல வாழ்த்துகளை தெரிந்துக்கோள். நாள் 4. கீழ்ப்படிதல் தெரிந்துக்கோள். நாள் 5. சத்தியத்தில் தெரிந்துக்கோள். நாள் 6. மேன்மையாக தெரிந்துக்கொள். நாள் 7. நீதியானத்தை தெரிந்துக்கொள். நாள் 1. நல்ல குணத்தை தெரிந்துக்கொள். நாள் 2. நல்ல நண்பனை தெரிந்துக்கொள். நாள் 3. நல்ல வாய்ப்புகளை தெரிந்துக்கொள். நாள் 4. சத்தியத்தை தெரிந்துக்கொள். கீழ்ப்படிதலை தெரிந்துக்கொள். நாள் 5. சத்தியத்தை தெரிந்துக்கொள். நாள் 5. நாள் 6. மேன்மையானதை தெரிந்துக்கொள். நாள் 7. நிலையானதை தெரிந்துக்கொள்.
நாள் ஒன்று நல்ல குணத்தை தெரிந்துக்கோ, நாள் ரெண்டு நல்ல நண்பனை தெரிந்துக்கோ, நாள் மூன்று நல்ல வாய்ப்புகளை தெரிந்துக்கோ, நாள் நான்கு கீழ்ப்படுதலை தெரிந்துக்கோ, நாள் ஐந்து சத்தியத்தை தெரிந்துக்கோள், நாள் ஆறு நிவன்மையானதை தெரிந்துக்கோள், நாள் ஏழு நிலையானதை தெரிந்துக்கோள். நாள் ஒன்று நல்ல குணத்தை தெரிந்துக்கோள், நாள் ரெண்டு நல்ல நண்பனை தெரிந்துக்கோள், நாள் மூணு நல்ல வாய்ப்புகளை தெரிந்துக்கோள், நாள் நாலு சத்தியத்தை கீழ்ப்படிதலை தெரிந்துக்கோள், நாள் ஐந்து சத்தியத்தை தெரிந்துக்கோள், நாள் ஆறு மேன்மையானதை தெரிந்துக்கோள், நாள் ஏழு நிலையானதை தெரிந்துக்கொள். நாள் ஒன்று நல்ல பண்பை தெரிந்துக்கோள், நாள் ரெண்டு நல்ல குணத்தை தெரிந்துக்கொள், நாள் ரெண்டு நல்ல நண்பனை தெரிந்துக்கொள், நாள் மூன்று நல்ல வாய்ப்புகளை தெரிந்துக்கொள், நாள் நாலு நல்ல கீழ்ப்படிதலை தெரிந்துக்கொள், நாள் ஐந்து சத்தியத்தை தெரிந்துக்கொள், நாள் ஆறு மேன்மையை தெரிந்துக்கொள், நாள் ஏழு நிலையானதை தெரிந்துக்கொள். சூப்பரா சொன்னாங்கல்ல சார். ஒரு சின்ன மிஷின் இருக்கு, அதை பார்த்துடலாமா? பாடத்தலைப்பா, அவங்க பாடத்தலைப்பா யார் சொல்லுவா? வா பிரைசி, அது வேற யார் வரா? பாடத்தலைப்பு தேவன் தம் பிள்ளைகள் கீழ்ப்படுகிறதை விரும்புகிறார். தேவன் தம் பிள்ளைகள் தைரியமாய் இருப்பதை விரும்புகிறார். தேவன் தயால குணத்தை விரும்புகிறார். தேவன் நல்ல இருதயத்தை உயர்த்துகிறார். தேவன் அனைவரையும் ஏற்றுக்கொள்கிறார். தேவன் தம் பிள்ளைகளை மன்னிப்பதை விரும்புகிறார். தேவன் நாம் சாட்சிகளாய் இருப்பதை விரும்புகிறார். சார் ஒரு மிஷனரி ஸ்டோரி ஒன்று பார்த்துடலாமா? நேற்று சொல்லிட்டுனா மிஷனரி ஸ்டோரி பார்த்துனுக்குறோம். வில்லியம் கேரி, இல்லை வில்லியம் கேரி நேற்று எதில் முடித்தோம் ஞாபகம் இருக்குதா? எதில் முடித்தோம்? ஆ புரியல, வீடு கிடைக்கல தேடினாங்களா? ஆமாம், வீட்டுக்கு இப்போ ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க போயிட்டு என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்க்கணும் இல்லை, அது போடலாமாப்பா. அங்கே வந்தாங்க, அங்கே இந்த உடன்படிக்கை உடன்கட்டை ஏறுதல் இதெல்லாம் பார்த்தாரு. அங்கே பார்த்துட்டு ரொம்ப ஒரு மனசு கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு கடவுளை பற்றி பாவத்தெல்லாம் மன்னிச்சா தான் பரலோகம் போக முடியும், நம்மெல்லாம் பாவத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பைபிளை வந்து வங்காள மொழியில் எழுதணும்ல, அவர் இங்கிலீஷ்காரு. இப்போது அவங்க போய் இங்கிலீஷில் எதாவது படிப்பாங்களா? இந்தியர்கள் படிக்க மாட்டாங்கல்ல. அதனால் ஒரு பண்டிதர் அவர் என்ன பண்ணாது, அவரோட உதவியோடு இந்த பைபிளை என்ன பண்ணாங்க, வங்காள மொழியில் என்ன பண்ணாங்க, மொழி பெயர்த்தாங்க. வங்காள மொழியில் என்ன பண்ணாங்க, இங்கே கவனிமா, இங்கே பாரு, வங்காள மொழியில் என்ன பண்ணாங்க, மொழி பெயர்த்தாங்க. பெயர்த்துட்டு அவர் ரொம்ப சில காரியம் எதெல்லாம் பைபிளில் எழுதணுமோ ரொம்ப கஷ்டப்பட்டு அதை மொழி பெயர்த்தாங்க. மொழி பெயர்த்த பிறகு இது எப்படியாவது என்ன பண்ணோம், அச்சடிக்கணும் தானே? அப்போ இந்தியாவில் அச்சு மிஷின்லாம் இருந்ததா? இல்லை, அச்சடிக்கிறது மிஷினில் பிரிண்டிங் ப்ரெஸ் இல்லை. அப்போது வில்லியம் கேரி வந்து, ஜோமான ஆண்டவர் நீ எல்லா விஷயத்திலும் எனக்கு உதவி செஞ்சுருக்கிறீங்க, ஆரம்பத்துலேருந்து உதவி செஞ்சார் ஆண்டவர், இல்லை எல்லா விஷயத்திலும் உதவி செஞ்சுங்க. இப்போது அந்த மொழி பெயர்த்திருக்கிற பைபிளை நான் வந்து மொழி இதை வந்து அச்சடிக்கணும், அச்சடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் ஜோமானாராம். ஜோமானின்னு இருக்கும்போது அவங்க நாட்டிலேருந்து ஒரு பிரிண்டிங் மிஷின், மரத்திலான ஒரு மிஷின் வந்து இந்தியாவுக்கு வந்து தான் வந்துச்சான். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான் வில்லியம் கேரிக்கு. கடவுள் நம்ம ஜபத்தை கேட்டார், நமக்கு வந்து இப்போ பிரிண்டிங் மிஷின் ஆயிடுச்சு, வந்துடுச்சு. ஆனால் மிஷின் வந்துச்சு, இந்த மிஷின் செட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, மிஷின் செட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அந்த மிஷின் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை, இந்தியாவில் ஆள் இல்லை. ரொம்ப வருத்தத்தோடு ஜோம் பண்ணாராம். ஆனால் அவருக்குள்ள நம்பிக்கை இருந்து தான், மிஷினை அனுப்பின ஆண்டவர் அதற்குரிய ஆளையும் அனுப்புவாருன்னு சொல்லி என்ன பண்ணாராம், ஜோம் பண்ணாராம். பாரு, ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறாராம். திடீர்னு வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போஸ்ட்மேன் வந்து போஸ்ட்னு சொல்லி கொடுத்தாங்களாம். என்னடா போஸ்ட் வந்துக்குதே அப்படின்னு பிரித்து பார்த்தாராம். பிரித்து பார்த்தா அந்த போஸ்டில் எழுதியிருந்து தான் வில்லியம் வாட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் பேர், அவர் பேர் என்னது, வில்லியம் வாட்ஸ். அவர் எழுதுகிறாரு, நான் கூட இந்தியாவுக்கு வரப்போகிறேன்,
உங்களுக்கு ஒரு மிஷின் வந்துக்குது, பிரிண்டிங் மிஷினு, அதை வந்து செட் பண்ணுறதுக்கு நல்லா தெரியும். நான் உங்கள் கூட சேர்ந்து அந்த மிஷின்லாம் செட் பண்ணிவிட்டு உங்கள் கூட நான் ஊழியம் செய்ய போகிறேன், நான் இந்த தேதியில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் அனுப்புனாராம். இவர் ரொம்ப சந்தோஷமாக கடவுள் நம்ம ஜபத்தை கேட்டு மிஷின் வந்து இயக்கிறதுக்கு ஒரு ஆளை அனுப்புகிறாருன்னு சொல்லி இருக்கும்போது அந்த வில்லியம் வாட்ஸ் என்ன பண்ணிட்டாரு, அவரும் வந்துட்டார். வந்துட்டோடனே மிஷினில் அந்த அச்செல்லாம் என்ன பண்ணுறாங்க, அச்சடிப்பாங்கள்ல அதெல்லாம் ரெடி பண்ணி அந்த பைபிள் அடிப்பதுக்கு என்ன பண்ணாங்களாம், எல்லாம் பண்ணாங்களாம். பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு சும்மா கிணத்துல போய் கடவுளை பற்றி சொன்னால் யாருமே ஆண்டவரை ஏற்றுக்கவே இல்லையா, யாரும் ஆண்டவர் என்ன பண்ணலை, ஏற்றுக்கவே இல்லை. எல்லாம் கேட்பாங்களாம், கேட்டு எல்லாரும் போயிடுவாங்களாம். இப்படியே தான் காலம் ஓடிட்டே இருந்ததாம். அதுக்கப்புறம் ரெண்டு மிஷினரிங் என்ன பண்ணாங்களாம், திடீர்னு இவர் மட்டும் கஷ்டப்பட்டு இருந்தாரா தனியாக கஷ்டப்பட்டு இருந்தார். இவரை கூப்பிட்டு வந்தார ஒருத்தர் பேர் சொன்னேன், யாருக்கா தெரியுமா, யார் சொல்லுவா, ஆ ராபர்ட்டு. அவருக்கும் வயசாயிடுச்சு, அவரும் இறந்துட்டாரு. அப்புறம் வில்லியம் கேரியுடைய மனைவி வந்திருந்தாங்கல்ல, அவங்களும் உடம்பு நல்ல சரியில்லாமல் அவங்களும் இந்தியாவில் வந்து இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்க பிள்ளைங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்களா. அதுக்கப்புறம் இவருக்கு உதவி செய்யறதுக்கு ரெண்டு மிஷினரிங்க திருப்பியும் லண்டன்லேருந்து என்ன பண்ணாங்களாம் வந்தாங்களாம். ரொம்ப சந்தோஷமாச்சான். இவங்களோடு கூட சேர்ந்து போய் நிறைய இடத்துல போய் கடவுளை பற்றி சொன்னாராம், பாவம்லாம் மன்னிக்கப்பட்டால் தான் நம்ம பரலோகம் போக முடியும். பரலோகம் போனால் நம்ம எப்போ போக முடியும், நம்ம பாவம்லாம் என்ன பண்ணோம், நம்ம அந்த வார்த்தை இல்லாத புக்கு பார்த்தோமா, நம்ம பாவம் மன்னிக்க பண்ணோம்னா ரத்தம் என்ன பண்ணணும், சிந்தப்படணும்ல, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டாதான் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது. ஏசப்பா இருக்கிற இடம் பரலோகம், அது பேர் தானது சொர்க்கம், அது பேர் தானது சொர்க்கம். இது மாதிரி சொர்க்கம் மாதிரி சொர்க்கம் மாதிரி இருக்குதுடான்னு சொல்லுவோம்ல நம்மளாம். அப்போது சொர்க்கம் எப்படி இருக்கும் தெரியுமா, ரொம்ப ஜாலியாக இருக்குமா. ஆ இப்போ சொர்க்கத்துக்கு போகணும், ஆனால் யாருமே ஏற்றுக்கவே இல்லையா. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறாங்க, போய் அங்கே போய் செய்யும்போது அங்கே பிரசங்கம் பண்ணுறாங்க, பிரசங்கம் பண்ணும்போது பைபிள்லாம் கொடுக்குறாங்க. பைபிள் கொடுத்தவொடனே அதில் கிருஷ்ணன் ராவ்னு சொல்லிட்டு ஒருத்தர் முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கினாராம். அதில் யாரை ஏற்றுக்கினாரு, கிருஷ்ண ராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கினாராம். ஏற்றுக்கினவுடனே அவர் பைபிள்லாம் எடுத்துன்னு வந்து அந்த ரோட்டில் நின்று ஆண்டவரை பற்றி சொன்னாராம் பாரு. சொன்னால் அங்கே இருக்கணும்லாம் கோவம் வந்துச்சான். கோவம் வந்தவுடனே ஒருத்தன் கட்டையை தூக்கின்னு வந்து அவர் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டான், வந்து தான் கட்டையை தூக்கின்னு அடிக்கிறது வந்தானாம். அதுக்கப்புறம் ஜோம் பண்ணி அது அப்படியே ஊழியத்தெல்லாம் செய்துட்டே இருந்தாங்களாம். அப்படியே ஊழியத்தை செய்யும்போது அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இன்னொருத்தர் கொஞ்ச நாள் கழித்து இன்னொருத்தர் மணின்றவர் என்ன பண்ணிட்டாராம், ஏசப்பாவை ஏற்றுக்கினாராம். மணின்றவர் என்ன பண்ணார், ரொம்ப பாவம்லாம் செஞ்சுருந்தாராம், பாவ செயலாம் செஞ்சாராம், கெட்ட காரியத்தெல்லாம் செஞ்சுருந்தாராம். ஏசப்பாவை பற்றி தெரிஞ்ச உடனே அந்த பைபிளெல்லாம் படித்த உடனே அவரும் நான் ஆண்டவரை ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டாராம். அப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் வில்லியம் கேரி இங்கே வந்து கஷ்டப்பட்டு மொழி பெயர்த்து எல்லாம் பண்ணி எந்த பலனும் கிடைக்கல, பலன் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தார். நம்மளாம் தான் நினச்சிருப்போம், ஐயோ வந்ததே வேஸ்டா, நம்ம நாட்டுக்கே திரும்பி போயிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் வில்லியம் கேரிக்கு ஒரு குணம் இருந்ததுன்னா குணம் தெரியுமா என்ன சொல்லுங்களேன், கதையில் நம்ம சொல்லியிருக்கேன். வில்லியம் கேரிக்கு ஒரு குணம் இருந்தது, எடுத்த காரியத்தை முடிக்காமல் என்ன பண்ண மாட்டார், பின்வாங்க மாட்டார் இல்லை. அப்போ இந்த எடுத்த காரியத்தை பின்வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு மொழி பெயர்த்து அது எல்லாருக்கும் கொடுத்தாங்களாம். யாருக்கெல்லாம் படி, அப்போல்லாம் நிறைய பேர் படிக்க தெரியாது தானே, இன்றைக்கி தான் நம்ம ஸ்கூல்லாம் இருக்குதுல்ல, படிக்க தெரியாதுல்ல. அதனால் இந்த வில்லியம் கேரி என்ன பண்ணாராம், ஸ்கூல் ஆரம்பித்தார். என்ன பண்ணார், ஸ்கூல் முதல்ல ஸ்கூல் அவர் தான் ஆரம்பிக்கிறார். முதல்ல வில்லியம் கேரி தான் இந்தியாவில் வந்து என்ன பண்ணுறாரு, ஸ்கூல் பள்ளிக்கூடம்லாம் கிராமத்தில் பள்ளிக்கூடம் ஆரம்பித்து பிள்ளைங்களெல்லாம் படிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ இந்த பைபிள்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுவார, கொடுத்தா படிக்க தெரியாது, அப்போ யாராவது படிக்க தெரிஞ்சவங்கிட்ட கொடுத்து அதை படிக்க சொல்லும்போது நிறைய பேர் கேட்பாங்களாம். ரொம்ப ஆவலாக கேட்டு நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கினாங்களாம். நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கணும் இல்லையே, அதை படித்து பார்த்தவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் வந்துச்சான். ரொம்ப சந்தோஷம் வந்து எப்படியாவது இந்த பைபிளை மொழிபெயர்த்தவரை போய் பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்களாம், அட்ரஸ் கண்டுபிடல. அப்புறம் அந்த பைபிளில் வந்து பிரிண்டிங் சொல்லிட்டு செராம்பூர்னு ஒரு ஊர் பேர் போட்டிருந்தது. எங்கே இருக்குதுன்னா கல்கத்தாவில் இருக்குது. எங்கே இருக்குது அந்த ஊர், கல்கத்தாவில் செராம்பூர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த செராம்பூருக்கு எல்லாரும் போய் என்ன பண்ணுறாங்க, கண்டுபிடிச்சி வில்லியம் கேரி போய் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறாங்க, அந்த கிராமத்தாளுங்கெல்லாம் பைபிள் எடுத்துகிட்டு போய் வில்லியம் கேரை பார்த்து சொல்கிறாங்க, நாங்கள்லாம் பாவத்தில் வாழ்ந்துட்டு இருந்தோம், ஒரு வேளை நாங்கள் செத்து போயிருந்தால் நரகத்துக்கு போயிட்டுருப்போம், இந்த பைபிள் படித்ததுனால எங்களுக்கு தெளிவு கிடச்சிது, நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், இந்த பைபிள் மூலமாக நாங்கள் பரலோகத்துக்கு போக போகிறோம், ரொம்ப இந்த பைபிளை மொழிபெயர்த்து கொடுத்தீங்க, எங்கள் மொழியில் மொழிபெயர்த்து கொடுத்தீங்க, ரொம்ப நம்ம மொழி என்ன இருக்குது தமிழ் பைபிள் தானே, அது மாதிரி அவங்க வங்காள மொழியில் மொழிபெயர்த்து கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்து ஆளுங்கெல்லாம் வில்லியம் கேரிக்கு வந்து சொன்னாங்களாம். அப்போ வில்லியம் கேரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். இப்போ நம்ம பண்ண முயற்சி ஒன்றே என்ன பண்ணல, 6 வருஷம் முயற்சி பண்ணோம், ஒன்றே வீண் போகலன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாராம். சந்தோஷமாக இருந்தபோது என்ன நடந்துச்சு, அடுத்த படம். சந்தோஷமாக இருந்தபோது நான் ஆயிடுச்சு, திடீர்னு ஒரு நாள் நைட்டு எல்லாம் மிஷினில் வேலை செஞ்சுனே இருக்கிறாங்க,
அந்த குடோன் அந்த பேப்பர் குடோன்ல பிரஸ்ல அது திடீர்னு பத்திச்சு, என்ன ஆயிடுச்சு, தீ பத்திச்சு, எரியுது பார், எரியுதா, எல்லாம் எரியுது, பேப்பர்லாம் தூக்கிட்டு வராங்க. அப்படி டன் கணக்கான பேப்பர், இவங்களே பேப்பர் வந்து தயார் பண்ணாங்க, இவங்களே என்ன பண்ணாங்க, குடோனில் பேப்பர் தயார் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டாக் பண்ணி வச்சுருந்தாங்க. மிஷின்லாம் இருந்துச்சு, ஒரு நைட்டில் திடீர்னு பத்திக்கிச்சு, எல்லாம் எரிஞ்சு எல்லாம் நாசமாயிடுச்சு. பல நாள் பல வருஷத்து உழைப்பு ஒரு நைட்டில் என்ன ஆயிடுச்சு, எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு. அப்போ வில்லியம் கேரிக்கு ரொம்ப மன சோர்வாயிடுச்சு, ஐயோ நம்ம இத்தனை வருஷம் உழைப்பு எல்லாம் வீணாக போயிடுச்சேன்னு சொல்லிட்டு மனம் சோர்ந்து போயிட்டாரு. ஆனாலும் அவர் தோண்டு போவே இல்லை, அவர் என்ன பண்ணார், விடாமுயற்சி என்ன பண்ணார், தொடர்ந்து எப்படியாவது செய்யணும் சொல்லிட்டு எல்லாத்தையும் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருந்தது புக்குங்க, மிஷின் எல்லாம் எரிஞ்சிடுச்சு, பேப்பர் டன் கணக்கான பேப்பர் தயார் பண்ணி வச்சுருந்தாரு, எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு. ஆனால் அவர் எடுத்த தீர்மானத்தில் முயற்சி வீணாக போகாமல் அவர் என்ன பண்ணார், உறுதியாக என்ன பண்ணார், இருந்தார். அவ்வளோ தானே, உறுதியாக இருந்தார். அடுத்தது என்ன நடந்தது சொல்லி நாளைக்கு கடைசியாக பார்த்து முடிச்சிடலாம், ஓகேவா, சரியா? சரி, இப்போ நம்ம முடிச்சிடலாமா, நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் கொடுக்குறத நீங்கள் வாங்கிக்கின்னு போயிடுங்க. ஜூனியர் இன்டர் மட்டும் இருங்க, ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடலாம். சீனியர், ஜூனியர், சீனியர், சரியா? ஜெபம் பண்ணலாமா? யார் டீச்சர், யார் ஜெபம் பண்ணல? சரி, நாளைக்கு கிளாஸ் இருக்கு, நாளைக்கு என்ன இருக்குது, நாளைக்கு ப்ராக்டிஸ் முழுக்க. எத்தனை மணிக்கு வரணும், மூணு மணிக்கா, ஒம்பது மணிக்கு, மூணு மணின்றாம, நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும், எப்பவுமே வர மாதிரி என்ன பண்ணிடுங்கணும், எப்பவுமே வர மாதிரி வந்துடுவீங்களா, நாளைக்கு, நாளைக்கு எப்பவுமே வர மாதிரி விபிஎஸ் வந்துடணும். நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, இந்த புக்கெல்லாம் எத்தனை வர வேணாம், புக்கெல்லாம் வீட்டில் எத்தனை மாதிரி நீங்கள் காட்டுங்கண்ணா, புக்கெல்லாம் வீட்டில் எதுவுமே கொடுத்துருங்க, புக்கெல்லாம் எத்தனை வர வேணாம், நல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாம் வந்துடுங்க, ஓகே சார். ஜெபம் பண்ணலாமா, டீச்சர் யார் ஜெபம் பண்ணல, சீதா வந்து, சீதாக்கா வந்து இப்போ ஜெபம் பண்ணுவாங்க, ஓகே. எல்லாம் கண்ணை மூடிங்க பார்க்கலாம். கண்ணை முடி, ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட கதைகள், வசனங்கள், பாடல்கள் எங்கள் இருதயத்தில் பதிய உதவி பண்ணுங்க, நாங்களும் அதன்படி நடந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஆமென்.